தம்பிங்களா, இந்த வருஷத்தோட கேவலமான கேம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு, ரிசல்ட் சீக்கிரமா வந்துடும். மிஸ்டர் சூசைட் ஸ்குவாட், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வருஷமும் நீங்கள் தான் கேவலமான கேம். கேவலமான கேமுக்கு அதிகமான ஓட்ஸ்களை வாங்கி வெற்றி பெற்றவர் வேற யாரும் இல்லை, நம்மளோட ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ். தம்பி எந்திரிப்பா, சீட்டு எனக்கு, நான் தான் கேவலம். ஒரு காலத்துல இந்த கேம் கம்பெனிஸ்லாம் நம்ம கேம் தான் சூப்பரா இருக்கணும்ன்ற மாதிரி வந்து எல்லாரும் வந்து போட்டி போட்டுட்டு செய்வாங்க. இன்னைக்கு இந்த கேம் கம்பெனிஸ்லாம் நம்ம கேம் தான் கேவலமா இருக்கணும்ன்ற மாதிரியே போட்டி போட்டு பண்றாங்க. சோ ஹலோ கைஸ், தான் அவங்க ஆர்பிகே. சோ இன்னைக்கு என்ன ஒரு கேவலமான கேமை பார்க்க போறோம்னா, ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, இது யூபிசாப்டோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட். 10 இயர்ஸா இதுல வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த கேமை பாத்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேன் கைஸ், ஆனஸ்டா சொல்றேன், கேம் பிளே பாக்குறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இல்ல. ஏன்னா கேம் பிளேல ஒரு இப்ப ஒரு 1 hour கேம் பிளே பாக்குறோம்னா, அதுல ஒரு 40 நிமிஷம் சும்மா பேசினு இருக்கிற மாதிரியும், அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லாத மாதிரி ஒரு பைரேட் கேம், அதுதான் ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ். ஓகே, இந்த கேம் சில பேருக்கு வந்து இப்ப வந்து ஒரு டவுட் வரும், ப்ரோ ரிலீஸ் ஆயிடுச்சானே? எஸ், இது வந்து ஓபன் பீட்டா வந்து வந்துருச்சு. அண்ட் இது பெய்டு கேம் தான், பட் இப்ப ஓபன் பீட்டா வந்து கொஞ்சம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது. பட் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும், எதுனாலதான் யூபிசாப்ட் மார்க்கெட்டிங் டீம் தூங்கி நிற்கிறானுங்க. ஓகே கைஸ், சோ ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ், சோ இது என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றேன். அண்ட் அசாசின் கிரீட் பிளாக் பிளாக், சோ ஒன் ஆஃப் த யூனிக்கான ஒரு யூபிசாப்ட் செஞ்ச ஒரு சூப்பரான கேம்னா ஏசி பிளாக் பிளாக். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அசாசினா மட்டும் இருக்க மாட்டோம், பைரட்டா இருக்கும். அதுல பைரட்டிங் விஷயம் எல்லாமே சூப்பராகவே வந்து இருக்கும். நிறைய லொகேஷன்ஸ், அந்த கடல் கடல்ல நடக்க, அப்புறம் அந்த கடல்ல இருக்கிற கிரீச்சர்ஸ் பாத்தீங்களா, ஷார்க், திமிங்கலம், இது எல்லாமே. சோ அதெல்லாம் வேட்டையாடுறது, அது மட்டும் இல்லாம நம்ம பைரட்ஸா வந்துட்டு மத்தவங்க கூட போய் சண்டைக்கு போறது, அப்புறம் அந்த ஷிப் எல்லாம் போர்டு பண்ணி கத்தி சண்டை போட்டு கொள்றது, அந்த ஈஸ்ட் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிளாக். அதாவது அசாசின் கிரீட் பிரான்சைஸ்லயே அந்த பிளாக் பிளாக்ல தான் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கேம் வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க, எங்களுக்கு பைரட்ஸ் வச்சு ஒரு யூனிக்கான கேம் வேணும், யூபிசாப்ட் பண்ணிட்டாங்கன்னு. சோ அதை வந்து 10 இயர்ஸா யூபிசாப்ட் வந்து முக்கி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் கேம் மாதிரி ஒன்னு பண்ணி விட்டுருக்காங்க, ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ்ன்றது. ஆக்சுவலி கைஸ், இந்த கேமோட கான்செப்ட் என்னதுல, நீங்க வந்து பைரட்ஸா இருப்பீங்க, நீங்க ஷிப்பை வச்சுட்டு மத்தவங்களை போய் அடிக்கிறது தான் உங்களுக்கு, அதான் கான்செப்டே. இதுல ஷிப் பேட்டில் வந்து நான் குறையே சொல்ல மாட்டேன், அசாசின் கிரீட் பிளாக் பிளாகோட இதுல சூப்பராவே இருக்கு. இல்ல எந்த மத்த பைரட்ஸ் கேமோட இதுல வந்து சூப்பராவே அந்த ஷிப் பேட்டில் வந்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அது மட்டும் தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பிளாக் பிளாக்ல வந்து அந்த அளவு கிராபிக் இல்லைனாலும் அந்த ஒரு கலர் கிரேடியன்ட், அது பாக்குறதுக்கு நிறைய பிடிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேமே வந்து கொஞ்சம் டிம்மா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறதுல ஒரு பெஸ்டான விஷயம், எந்த ஒரு படமா கூட இருக்கட்டும், இல்ல கேமா, ஒரு சின்ன கேமா கூட இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு கப்பல், இந்த பைரட்ஸ் வச்சுட்டு ஒரு கப்பல்ல வந்து சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போர்டு பண்ணுவோம். போர்டு மீன்ஸ் அந்த கயிறு போட்டு அந்த ஷிப்பை இழுத்துட்டு நம்ம அதுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போட்டு கொள்றது, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த கேம்ல அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பிளாக் பிளாக்ல கூட அப்படி இருந்தது. பட் இதுல ஷிப்பை எப்படி போர்டு பண்ணுவாங்கன்னா, ஷிப்பை வந்து புடிச்சி கிட்ட இழுத்த உடனே கட்சின்னு ஒண்ணு வரும், 2 செகண்ட்ஸ்க்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரி, லேண்ட்ல பைரட்ஸ்னா நிறைய ஈஸ்ட் பண்ணுவாங்க, கடல்ல மட்டும் இல்ல, பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் பார்த்துதான் உங்களுக்கு தெரியும், லேண்ட்ல கூட நிறைய ஈஸ்ட் பண்ணுவாங்க. இதுல லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சண்டே போட மாட்டீங்க, சும்மா பேசிட்டு தான் இருப்பீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஃபேன்ஸ் வந்து ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் மேல டிசப்பாயிண்ட் ஆகி ஓபன் பீட்டாலேயே வந்து கேம க்ளோஸ் பண்ண வச்சிருவானு போல நெகட்டிவ் வந்து போட்டு தாக்கி நிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்டிவிஷன் தான் வந்து கேவலமா கேம் பண்ணிட்டு, ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, யூபிசாப்ட் வந்து அவனுக்கு ஈக்குவலா ஆகிட்டான், ரெண்டும் சரிக்கு சமமா ஆயிடுச்சு. அம்பி, கேவலமா செய்யறதுல எங்களை விட பெரிய ப்ரோ யாருமே இல்ல, 5 கேமையே காப்பி பேஸ்ட் பண்ணி சோதப்பினவங்க, புரியல அங்கப்பர். உன்னோட கேமை பார்த்தா உன் கேமர்ஸ் தான் பயப்படுவாங்க, ஆனா என் கேமை பார்த்தா எனக்கே பயம். அங்கப்ப இருக்கனா, ஆல உட்ர சாமி, யோ வாங்கயா. ஆக்சுவலி கைஸ், கால் ஆஃப் டியூட்டி கூட ஒரு விஷயத்துல பாராட்டணும், இப்ப கூட ஒரு சீசன் 2 ஒரு அப்டேட் விட்டான் நல்லாவே, அது மைக்ரோசாஃப்ட் வந்து உள்ள இறங்கின உடனே கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்றான், ஓகே நல்ல விஷயம்.
பட் ஒரு கேமை 10 இயர்ஸா வந்து டெவலப் பண்ணிட்டு இவ்வளவு வெஸ்டா கொண்டு வந்திருக்கலாம், இதுக்கு பிளாக் பிளாக்ல இதுக்கு பிளாக் பிளாகே தேவலான்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஆனஸ்டா நானே சொல்றேன், கேம் பிளே பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இல்ல, அதுல வந்து ஒரு ஸ்வாட் ஃபைட்டே வந்து இல்ல, என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி வந்து இருக்கு. எபிக் கேம்ஸ்ல இந்த கேமை விடும் போதே நான் வந்து நினைச்சேன் கண்டிப்பா சொதப்பி தான் வந்து விடுவான்ற மாதிரி, ஏன்னா ஸ்டீம்ல வந்து விட்டாங்க ரிவ்யூல வந்து பதம் செஞ்சு வச்சிருவாங்க எபிக் கேம்ஸ்ல விடுறான் போல. எனக்கு ஆக்சுவலி இப்ப வந்து ஜிடிஎஸ் பார்த்தாலே வந்து கொஞ்சம் பயம் வருது. எதுனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாரும் 10 இயர்ஸ்ன்றானுங்களா. இப்ப சைபர் பங்க் வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் டெவலப்மெண்ட்ல இருந்தது, ஆனா ரிலீஸ் ஆனவனே கேவலமா இருந்தது. மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சரி பண்ணாங்க, அது ஒரு சூப்பரான விஷயம், பட் ரிலீஸ் ஆகும் போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ், ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு சில பேர் வந்து கேக்குறாங்க, ஓகேவா? ஏன்னா அந்த அளவு வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் வந்து சொதப்பி வச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த வாரம் தான் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், February 16. சோ உங்களுக்கு புரியுதுங்களா, இவனுக்கு வந்து ரொம்ப நேரம் இப்ப ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்ன்றாங்க. ஆனா கேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க மாட்டேன். சோ சைலண்டா வந்து டெவலப் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த பேல்வெல்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி டெவலப்பர்ஸ் வச்சு ஒரு சின்ன கம்பெனிக்கு வந்து சம ஹிட் ஆயிருது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து அந்த மணி மைண்டடா இருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கிறாங்க, நல்ல கண்டென்ட் பண்றாங்க. பட் இவனுங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நம்ம எப்படியாவது உள்ள மைக்ரோ டிரான்சாக்ஷன் வைக்கணும், காசு வைக்கணும், காசு வைக்கணும். இவனுங்க எந்தெந்த இடத்துல வந்து லெவல்ஸ் சூப்பரா வைக்கணும்னு யோசிக்காம எந்தெந்த இடத்துல எல்லாம் மைக்ரோ டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு வந்து யோசிக்கிறானுங்க. சோ கேம் வந்து கன்ட்ராவியா தான் வந்து இருக்கு. ஓகே கைஸ், சோ இன்னுமே எனக்கு வந்து தெரியல, லைக் இப்ப இந்த சூசைட் ஸ்குவாடா இருக்கட்டும் இல்ல இந்த கேமா இருக்கட்டும், ரீசெண்டா வந்து நிறைய கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இல்ல. ஏதோ 2-3 கேம் சூப்பரா இருக்கு, அண்ட் நிறைய அண்டர் ரேட்டட் கேம்ஸ் தான் செமையாவே வந்து கண்டென்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரியில வந்து பாத்தீங்கன்னா டெக்கன் 8 இருக்கட்டும், இல்ல யாக்குசால வந்து 9th பார்ட் இன்ஃபைனைட் வெல்த் பேல்வெல்ஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி எல்லாம் எதுவுமே வந்து இல்ல, ஆனா செம்மையா வந்து பண்ணிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டிரான்சாக்ஷன்லயே போக்கஸ் பண்ணி என்ன அதுல இருக்கிறத சில்லத வந்து காப்பி அடிச்சு அப்படியே வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி பிளாக் பிளாக்ல வந்து அந்த பைரட்ஸ் எல்லாம் நீங்க ஷிப் ஓட்டும் போது ஷாண்டிஸ் மாதிரி பாடுவாங்க, ஓகேவா? சோ அதுல இருக்கிற சில பாட்டா அப்படியே இருந்து இதுல வச்சிருக்காங்க, அது வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு. ஆக மொத்தம் நீ 10 வருஷம் காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிற, இதுதான் வந்து தெரியுது. சோ இப்ப இவனுங்க வந்து பண்றத பத்தி எனக்கு ஜிடிஎஸ் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. இவனுங்க வேற 10 இயர்ஸ் இவனுங்களும் வேற டெவலப் பண்ணுங்கிறானுங்களே, இதுவாது ரிலீஸ் ஆகும்போது நல்லா இருக்குமா என்னன்னு வந்து தெரியல. சோ அண்டர் ரேட்டட் கேம்ஸ் எல்லாமே சூப்பரா ஹிட் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து எப்படி எல்லாம் சொதப்பணும் அப்படிலாம் வந்து சொதப்புறாங்க. ரிலீஸ் ஆகும் போது வந்து கேம் சொதப்பிட்டு அப்புறம் நாங்க சரி பண்ணிடுவோம், அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்டே பிளேயர் பேஸ் வந்து போயிடும். இப்ப பேட்டில் ஃபீல்ட் 2042 அதேதான், ரிலீஸ் ஆகும் போது கேவலமா இருந்தது, இப்ப நல்லா இருக்கு, பட் அந்த பிளேயர் பேஸ் போயிடுச்சுதான். சோ அந்த மாதிரி தான். ஓகே, சோ ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் யூபிசாப்ட் 10 வருஷம் செதுக்குனேன் என்ன இதையாடா நீ 10 வருஷம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன்டா இம்பான இனிமே எவனாவது குக் பண்றன்னு வருக்குமே, ஆல்ரெடி சூசைட் ஸ்குவாட்ல பேட்மேன குக் பண்ணிட்டானுங்க, இதுல என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பிளாக குக் பண்ணி தள்ளி இருக்கிறாங்க. குக் மீன்ஸ் கன்ட்ராவியா குக் பண்ணி இருக்கிறானுங்க. அதான் இன்னும் அடுத்து என்னென்ன கேம் வந்து பண்ண போறாங்கன்னு வந்து தெரியல. ஓகே கே, ஸோ அவ்வளவுதான். இந்த கேமை வந்து நான் விளாண்டு இருந்தேன்னா இன்னும் கலாய்க்கிறதுக்கு எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா இது கேம் பிளே பார்த்தோம், கமெண்ட்ஸை பார்த்தோம், இல்ல கேம் பிளே தான் ஃபர்ஸ்ட் கேம் பிளே தான், அந்த கேம் பிளே பார்த்து எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் வருது. இதுக்கெல்லாம் என் இன்டர்நெட் பேஸ் பண்ணி ஏத்தத்தோம்ல. அதனால வந்து நீங்க விளாடணும்னு நினைச்சீங்கன்னா பீட்டா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓப்பன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே கே, ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி, இல்ல மைக்ரோ டிரான்சாக்ஷன்ன்றது இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து தப்பு தான், பட் இவ்வளவு நாள் மல்டி பிளேயர்ல ஸ்டீப்லாம் சிங்கிள் பிளேயருக்கே நிறைய பேர் மைக்ரோ டிரான்சாக்ஷன் வந்து கொண்டு வராங்க. அது அங்க மொத்தம் இன்னும் ஜிடிஎஸ்ல என்ன ஆக போகுதுன்னு வந்து தெரியல. என் சிஸ்டமே பாருங்க டென்ஷன் ஆகி முடிச்சு. ஓகே, சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேரும் வந்து பண்ணிருங்க. ஓகே, சோ நம்ம ரொம்ப நாளா வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து பண்ணிருந்தோம், இனிமே பெரிய வீடியோ வந்து எப்ப பண்ணுவோம் தெரியல, பண்ணும்போது வந்து பார்ப்போம். ஓகே, சோ வளம் வளம் ஆர்பிக்கே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்கிறேன். பை பை.